பொரியல் ரெசிபி தான். என்ன பொரியல் அப்படினு பாக்குறீங்களா? இது வந்து நிலக்கடலை முள்ளங்கி பொரியல்ங்க. நம்ம முள்ளங்கி ஜெனரலா எப்படியோ பண்ணியிருப்போம், நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருப்போம், ஆனா முள்ளங்கி ஸ்மெல் மட்டும் அதுல இருந்து போகவே போகாது. சில பசங்களும் சரி பெரியவங்களும் சரி முள்ளங்கி சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னா, நிலக்கடலையும் வச்சு முள்ளங்கியும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல். அது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல், டேஸ்டி ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த பொரியல் எப்படி பண்றதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நிலக்கடலை முள்ளங்கி பொரியல் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி பேன் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவு வந்து நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை சொல்றோம் இல்லையா, அது நம்ம ஒரு கைப்பிடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா செவக்க வறுக்கணும். நம்ம இதை நல்லா செவக்க வறுத்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நிலக்கடலைய நல்லா செவக்க வறுத்தாச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பொதுவா வந்து முள்ளங்கியில நம்ம என்ன பண்ணாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. சில பேரு அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அதுல அந்த டேஸ்டே வந்து ஒரு மாதிரி ஆயிடும், அது வந்து சாப்பிடவே மாட்டாங்க. சில குழந்தைங்க பெரியவங்க கூட சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது நம்ம நிலக்கடலை யூஸ் பண்ணி பண்றப்ப டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. உங்களுக்கு அந்த முள்ளங்கி வாசனையே வராது, யாருன்னு நம்பவே மாட்டாங்க இது முள்ளங்கியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா முள்ளங்கி தண்டுக்கீரையை வச்சு சட்னி, தண்டுக்கீரையை வச்சு பொரியலும் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க அன்னைக்கு வந்து ஸ்பெஷலா அந்த முள்ளங்கி பொரியல டிஃப்ரெண்டா எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ஸ்மெல் இல்லாம அதே அதை விட ஹெல்த்தியாகவும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் அடிஷனா எப்படி பண்றதுன்றதை நம்ம காமிச்சிட்டு இருக்கேன். நிலக்கடலை ரொம்ப சத்து இருக்குங்க, அது நம்ம கண்டிப்பா ரெகுலர் கூட எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொரியல் பண்றப்ப நமக்கு அந்த முள்ளங்கியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நிலக்கடலையும் சேர்த்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம சூப்பரா இருக்குங்க. நமக்கு நல்லா வதக்கலாம். 1 மினிட் வந்து இந்த முள்ளங்கி வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ரொம்ப மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். நாங்கள் வெங்காயமும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி நீங்கள் வதக்கிக்கோங்க. எப்படி சாப்பிடுவீங்க ஜென்ரலாக பொரியலுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக சாப்பிட்னா நல்லா இருக்காது அப்படின்றத அந்த முள்ளங்கியோட லென்த்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வதங்கணுங்க, நம்ம வதக்கிட்டு பார்க்கலாம். முள்ளங்கியும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. அந்த கேப்ல நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா இந்த நிலக்கடலை வேர்க்கடலையை, இதை மிக்சியில நல்லா குறகுறப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதோட தோல் எதுவும் எடுக்க வேண்டாம், மிக்சியில குறகுறப்பா அரைச்சு எடுத்துட்டு பாக்கலாம். பாருங்க நல்லா குறகுறப்பா அரைச்சு எடுத்திருக்கேன். அந்த தோல் தெரியவே தெரியாது, நல்லா மிக்ஸ் ஆயிடும். நம்ம 3 மீடியம் சைஸ் முள்ளங்கிக்கு தாராளமா ஒரு கைப்பிடி நிலக்கடலை ஆட் பண்ணிருக்கணும். அப்போதான் நல்லா இருக்குங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப நம்ம முள்ளங்கியும் வெங்காயம் எப்படி இருக்குது பாக்கலாம். முள்ளங்கியும் வெங்காயமும் வதங்கிட்டே இருக்குங்க, கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளிய ஆட் பண்ணிருக்கேங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கணும் நமக்கு. நமக்கு வந்து முள்ளங்கியில பொறுத்த வரைக்கும் அந்த காரம் கொடுக்குறது நமக்கு எப்படின்னாலும் நம்ம என்ன ஆட் பண்றதா இருந்தாலும், பட் நமக்கு மெயினா வந்துட்டு இப்போ வந்துட்டு புளிப்பு வேணும் இல்லையா, அதாவது நான் தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். 3 மீடியம் சைஸ் முள்ளங்கிக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம். இதையும் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க கட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இதை வதக்கிட்டு போறோம், கம்ப்ளீட்டா வதக்கிட்டு பாக்கலாம். 3 வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல சால்ட் ஆட் பண்ணிடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு சால்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட் போட்டு ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிங்க. பாருங்க இப்போ கால் பதம் வந்து நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஏன்னா கொஞ்சமா பார்த்து ஆட் பண்ணுங்க. ஏன்னா வந்து முள்ளங்கியும் தண்ணீர் காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டிருப்போம், சால்ட்டும் போட்டிருப்போம். பாருங்க இந்த அளவுக்கு வாட்டர் போட்டு வாட்டர் ஊற்றிட்டு லிட்ட வச்சு மூடிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வேக ஆரம்பிச்சு. ஏன்னா முள்ளங்கி நல்லா வதங்கணும், நமக்கு வேகணும். அதனால தான் இந்த வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதுங்க. இப்போ ஒரு லிட்டு வச்சு மூடிடலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாருங்க காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கீழே வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் சாம்பாருக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ணுங்க அந்த சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு சாம்பார் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா கிளறிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சாம்பார் பொடி மட்டும் தான் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இதுவே ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. நீங்க காரமும் உப்பு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலா என்ன ஆட் பண்ணிடலாம் அப்படின்னா அந்த வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பவுடர் தான். அதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பாத்துக்கோங்க. இப்போ அந்த பவுடரை ஆட் பண்ணிடலாம். பாருங்க அந்த வெறுக்கடலை பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். பாருங்க நல்லா அந்த நிலக்கடலை பொரியலும் நல்லா கோட்டாயிருக்கும். மேலே கருவேப்பில போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அது பவுலில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பொரியலை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மேலே கருவேப்பில இலைய வச்சுருக்கேன் நான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக அதே டைமில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு சூப்பரான நிலக்கடலை முள்ளங்கி பொரிய ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். தேங்க்யூ.